one. த்ரீ. கைஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு நாலு புஷப் எடுக்க முடியாது கஷ்டப்பட்டுருப்பீங்க. இந்த பிரச்சனை யார் யாருக்கும் வரும் பார்த்தீங்கன்னா, பிகினரில் புஷப் ட்ரை பண்ணுறவங்களுக்காக கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வரும். ஸோ இன்றைக்கி நம்ம இடையில புஷப் வந்து எப்படி ஈஸியாக அதிகம் எடுக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து அதில் எல்லாம் சொல்லாத விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசிக்கு ஸ்கிப்லாம் பாருங்கள். புஷப் வந்து உன்னோட பெஸ்ட் ஒர்க் அவுட் ஃபார் நம்மளோட அப்பர் பாடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் ஒர்க் அவுட். புஷப் வந்து எல்லா இடத்துலையும் பண்ண முடியும், எந்த நேரத்துலையும் பண்ண முடியும். ஸோ அந்த ஒர்க் அவுட்டை வந்து ப்ராப்பராக வந்து எப்படி அதிகமாக எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களால் ஒரு நாலு புஷப் எடுக்க முடியல அப்படின்னா ஒரே வாரத்தில் வந்து உங்களால் 20 புஷப் எடுக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ அந்த ட்ரிக்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசிக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்க நிறைய பேர் கண்டிப்பாக உங்களோட புஷப் எடுக்க முடியாது கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதுக்கு முன்னாடி புஷப் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டினியூஸாக எடுக்கணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஹேண்ட் பவர் தேவையில்லையா. அந்த ஹேண்ட் பவர் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து எடுத்த உடனே வந்து புஷப் பொசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராப்பராக வார்ம் கூட பண்ணாமல் போயிருவீங்க. ஸோ ப்ராப்பராக வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுங்கள். ப்ராப்பராக எப்படி வார்ம் பண்ணுறது எப்படி தெரியல அப்படின்னா அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், மேலே கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோ கிளிப் பார்த்துட்டு வந்து அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ப்ராப்பர் வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து புஷப் எடுக்கிறது மாதிரி நான் வந்து நம்மளோட ஹேண்ட் பவர் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு வெயிட்டை வச்சு இன்க்ரீஸ் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம நார்மலாக புஷப் பொசிஷன் வச்சு நம்ம ஹேண்ட் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது எப்படி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் வந்து எல்லாருமே வந்து புஷப் வந்து இந்த மாதிரி இந்த பொசிஷன் தான் அடிச்சுட்டு இல்லையா. அந்த பொசிஷன் எடுக்கும்போது நமக்கு அந்த பொசிஷன் வந்து எந்திரி அப்பன்னு அப்பன்றதுக்கும் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம ஹேண்டுக்கு வந்து பவர் தேவை. அந்த பவர் இல்லாதனால தான் உங்களால் வந்து ஒரு நாலு புஷப் எடுக்கிறது கஷ்டப்படுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? அந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து முதல்ல வந்து நம்மளோட ஷோல்டருக்கு அந்த கையை வச்சுக்கோங்க சரியா. இந்த கையை வந்து இந்த மாதிரி ஒட்டி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா விரலில் வந்து விரித்து வச்சுக்கணும். கையை வந்து விரலில் வந்து விரித்து வச்சுக்கணும். விரித்து வச்சுட்டு ரெண்டு கை வந்து நம்ம ஷோல்டருக்கு தான் வச்சுக்கோங்க சரியா. ஷோல்டருக்கு தான் வச்சுக்கிட்டு நம்ம கை வந்து போகிறத பார்த்திங்களா, அந்த கை போகிறது பார்த்திங்கன்னா 45 to 60 degrees அவ்வளோதான் இருக்கணும். அதுக்கு மேலே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கை வந்து வைடெல்லாம் போகும் சரியா. அந்த மாதிரி வைடெல்லாம் போகக்கூடாது சரியா. வைடாக போகாமல் கரெக்டாக வந்து கை வந்து இந்த இது பாருங்கள், நல்லா வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து 45 degrees இந்த பொசிஷனில் போகணும். ஓகேவா? அப்புறம் தான் நம்மளோட ஃபுல் எஃபெக்ட்டுமே வந்து நம்மளோட செஸ்ட்டுக்கு நம்ம ஷோல்டருக்கு வந்து கரெக்டாக போகும். ரொம்ப வைடாச்சு அப்படின்னா ஷோல்டர் இன்ஜுரி வரது கூட அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டவுன் பண்ணி அப்புன்ற பொசிஷனுக்கு வந்து ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள் கை வந்து பாருங்கள், நம்ம புஷப் பொசிஷனாக எடுக்க போகிறோம். ஓகே? ஆனால் வந்து புஷப் வந்து இந்த மாதிரி எடுக்கப்படுது கிடையாது சரியா. புஷப் பொசிஷனை வச்சுக்கிட்டு இது பொசிஷனை வந்து அப்படியே டவுன் பண்ணி ரொம்ப செஸ்ட்டை வச்சு ஒட்டிடாமல் அப்படியே லைட்டாக சரியா அப் பண்ணி அந்த பொசிஷன் அப்படி நிற்கிறோம். ஓகேவா? வாட்ச் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோக்கோளோ பெயின் அக்செப்ட் பண்ணி நிற்க முடியுமோ அவ்வளோ நின்றுங்க. ஸோ பீனாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30 seconds அப்படின்ட்டு ஒரு 3 sets இருந்துங்க. ஓகேவா? அந்த பொசிஷன்லேயே வந்து ஒரு 30 seconds வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து டவுன் பொசிஷன் இல்லையா, அடுத்து வந்து அப் பண்ணிட்டு இந்த பொசிஷன் நிற்க போகிறோம். ஓகேவா? வாட்ச் பண்ணுங்கள். இந்த பொசிஷன் ஒரு 30 seconds. ஓகேவா? இந்த மாதிரி இந்த பொசிஷன் ஒரு 30 seconds இல்லை டவுன் பொசிஷன் ஒரு 30 seconds. ஓகே? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம வந்து டிக்ளைன் பசப்ஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம வந்து டிக்ளைன் பசப்ஸ் பண்ணுவோம் இல்லையா, மேலே காலை வச்சு கீழே பண்ணுவோம்ல, அந்த பொசிஷனில் வந்து புஷப் எடுக்காமல் அந்த புஷப் பொசிஷனில் நிற்க போகிறோம். ஓகேவா? நான் வச்சு பண்ணுங்கள் பாருங்கள். அப்படியே வச்சுக்கிறோம், வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறோம், கீழே ஜஸ்ட் கீழே ஒட்டாமல் அப்படியே நிற்கிறோம். உங்களால் எவ்வளோக்கெல்லாம் வெயிட் அது கை பெயின் அக்செப்ட் பண்ணிட்டு நிற்க முடியுமோ அவ்வளோக்கெல்லாம் பெயின் அக்செப்ட் பண்ணிட்டு நின்றுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 3 sets நின்றுங்க. வந்து ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 30 seconds வந்து 3 sets வந்து பிரித்து வச்சு பண்ணிங்க அப்படின்னா முன்னாடி நான் முன்னாடி சொன்னால் புஷப் பொசிஷன் ஒரு 30 seconds 30 seconds 3 sets அதுக்கப்புறம் வந்து இந்த டெக்லின் புஷப் பொசிஷனில் வந்து ஒரு 3 set பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு வந்து நாலு புஷப் பண்ணாமல் இருப்பீங்க. இது பண்ணி முடிச்சு பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இது முடிச்ச உடனே 10 புஷப் உங்களால் ஈஸியாக இருக்க முடியும். ஓகேவா? அடுத்து வந்து புஷப் வந்து எப்படி அதிகமாக இருக்குது அதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? நல்லா வச்சு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே நம்மளால் புஷப் வந்து எடுக்க முடியாது. ஓகேவா? அதுக்கு வந்து
இந்த மாதிரி பிகினராக இருந்தவங்க அப்படின்னா இந்த நீ புஷ்அப்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த வந்து ரெண்டு நீயே சேமாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்மளோட சொன்ன மாதிரி ரெண்டு கை பொசிஷன் வந்துமே நம்ம ஷோல்டர் தான் இருக்கணும். கை வந்து இந்த மாதிரி விரிச்சுதான் இருக்கணும். சரியா? இந்த மாதிரி ஒட்டிருக்கக்கூடாது. இந்த மாதிரி கை விரிஞ்சுதான் இருக்கணும். நம்ம கை ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடாக வந்து போகக்கூடாது. 45 degrees இந்த பொசிஷன் எப்படி போகணும். ஓகேவா? காலை வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுங்க. ஃபஸ்ட்டு நீ பொசிஷன் இருக்கும்போது, ஏன்னா கீழே வச்சுருந்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து காலை வந்துட்டு கொஞ்சம் அப்படின்ட்டீங்க அப்படின்னா அந்த காலை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு வந்து மேலே தூக்கும்போது கொஞ்சம் வந்து வெயிட்டு வந்து பேலன்ஸ் கொடுக்கும். அதுக்காக தான் ஓகேவா காலை அப்படி மேலே வச்சுக்கோங்க. இந்த நீ பொசிஷன் வந்து ஒரு 15 reps பண்ணுங்கள். ஓகே? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது வந்து ஸ்டெப் 1. ஓகேவா? ஸ்டெப் 1 வந்து நம்மளோட ஹேண்ட் பவர்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டிய ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து ஸ்டெப் 1 வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து வந்து முன்னாடி வந்து டிக்ளைன் பொசிஷன் நின்னோம் இல்லையா, இப்போ வந்து இன்க்ளைன் பொசிஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? எதுக்காக இன்க்ளைன் பொசிஷன் பண்ணோம் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளைன் பொசிஷன் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம பாடி வெயிட் வந்து ரொம்ப அடிக்கடி டவுன் பண்ணி எண்ட் எடுக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து பாடி வெயிட் வந்து கொஞ்சம் அப்பாக இருக்கனால இன்க்ளைன் பொசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இது பண்ணுறதுனால நம்ம ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த புஷ்அப் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புஷ்அப் அந்த பொசிஷன் வந்து அந்த அப் அண்ட் டவுன் பொசிஷன் வந்து கண்டிப்பாக வந்து வந்து ப்ராக்டிஸ் தேவை. அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இன்க்ளைன் பொசிஷன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நல்லா வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுக்கிட்டு பாருங்கள். 1, இது ஒரு 15 reps. ஓகே? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்து வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் விரும்புவீங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து ரெசிஸ்டன்ட் பண்ண ஒன்று எடுத்துக்கிறேன். சரி, ரெசிஸ்டன்ட் பண்ணி எடுத்துகிட்டு எனக்கு சரி வந்து கட்டியாச்சு. இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம கீழே டவுன் பண்ணி வந்து போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் வெயிட்டை போட்டு எடுத்துக்க முடியாது. ஓகேவா இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிகினராக இருந்தீங்க அப்படின்னா டவுன் பண்ணும்போது ஃபுல் பாடி வெயிட்டு கீழே போட்டுருவீங்க. அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் ஹேண்ட் பவர் இருக்காது, உங்களோட வந்து மேலே எந்திரிக்கவே முடியாது. ஸோ பிகினருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் மட்டும் தான். ஸோ இதை வச்சு ஒரு நம்மளோட ஆம்ஸு ஷோல்டர் அண்ட் செஸ்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காம வந்து எப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், மேலே கார்ட்ஸ் ஆட் பண்ணுறேன், அதை பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சுங்க. வீட்டை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹோம் ஒர்க் அவுட் எக்யூப்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெசிஸ்டன்ட் மட்டும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபுல் பாடிக்குமே வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போக முடியும், ரொம்ப ஈஸியாக கேரி பண்ண முடியும். ஸோ வந்து இதோட லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சப்பனா இதை நீங்கள் வாங்கிக்கிங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2% கட்டியாச்சு. ஓகே? கட்டி முடிச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் புஷ்அப் இருக்கும்போது கொஞ்சம் ஹைட்டாக கட்டிக்கிங்க. சரியா? இது வந்து என்ன பண்ணுன்னா கீழே டவுன் பண்ணும்போது இந்த மாதிரி சரி அமுங்கும். சும்மா நம்ம நம்ம பாடி டிக்கில் போட்டு இல்லையா, மேலே வந்து எந்திரிக்கும்போது இது வந்து கொஞ்சம் அப் பண்ணுறதுனால நம்ம ஹெல்ப் பண்ணுறதுனால நம்மளால் ஈஸியாக வந்து நம்மளோட அப் நம்மளோட புஷ்அப் பொசிஷன் வந்து அப் பண்ண முடியும். ஓகேவா? ரெடி பாருங்கள். இந்த மாதிரி இதுக்கு நேர் வயிற்றுக்கு நேரம் வச்சாச்சு. ஓகேவா? வயிற்றுக்கு நேரம் வச்சாச்சு. நல்லா வச்சு பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. சரியா? ஒரு 400 rupees தான் வரும். இது வாங்கிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஆர்ம்ஸு, செஸ்ட்டு அண்ட் ஃபுல் பாடிக்கு மட்டும் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிகினர் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மறக்காமல் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் போய் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி இந்த 3 steps வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு வாரத்தில் உங்களால் 20% எடுக்க முடியும். இது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எவ்வளோ நேரம் வந்து அந்த புஷ்அப் வந்து நிற்க முடியுமோ, ஃபால் பண்ணி நிற்க முடியுமோ வந்து அவ்வளோ நேரம் நின்றுங்க. ஃபஸ்ட் நாள் மட்டும் வந்து ஒரு 30 seconds வச்சு நின்றுங்க. ஏன்னா ஃபஸ்ட் நாள் வந்து ரொம்ப ஃபுல் எஃபர்ட் போட்டுருந்தீங்க அப்படின்னா கை வந்து ரொம்ப பெயினாக இருக்கும், அடுத்த நாள் வந்து பண்ண முடியாது. ஸோ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாள் வந்து 30 seconds வந்து நான் சொன்ன அந்த ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒர்க் அவுட் பொசிஷனில் மட்டும் நின்றுங்க. அடுத்து வந்து செகண்ட் நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ நேரம் ஃபுல் எஃபர்ட் போட்டு நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நின்றுங்க. அப்போ தான் உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு வந்து புஷ்அப் பண்ண முடியும், ஈஸியாக பண்ண முடியும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கேஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி புஷ்அப் எடுக்கணும்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஒரு 5 புஷ்அப் 10 புஷ்அப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ் போடல அப்படின்னா
கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் உங்களோட கருத்துக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுக்கோம், எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள். எல்லா வீடியும் பார்த்துட்டு உங்கள் யூஸ் நடத்தும் போட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இதே போன்ற ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். சரி கைஸ்.